இப்போ நாங்கள் வந்து கீழே வந்து கடைக்கு போகிறோம். நானும் வனிதா பாப்பா எல்லாமே சேர்ந்து போகிறோம். வனிதாவும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் வாக் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி கீழே போகிறோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கடை எப்படி நம்ம இந்த ஊர் கடை என்னன்னு சொல்கிறேன். என்ன வந்துட்டா இந்த பர்னிச்சர் பொருள்னா இப்படி போட்டு வச்சுருக்காங்க? இது எல்லாமே குப்பை. குப்பையா? குப்பைன்னா அவங்கவுங்க இப்படி போட்டு போயிடுவாங்களா? அவங்கவுங்க எடுத்துருவாங்களா? இது வந்து வேணான்ற திங்ஸு, ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து இங்கே வச்சுருவோம் நாங்கள். கட்லு இந்த பாருங்க, அந்த இதெல்லாம் பாருங்களேன் நல்லா இருக்கு. சோஃபா நல்லா இருக்கு, பெட்டு எல்லாமே, கார்பெட்லாம் பாருங்க நல்லா இருக்கு. எல்லாமே வேணானா இங்கே வச்சுருவோம். என்ன பண்ணேன், அங்கே வெளியில் இருக்கிற சோஃபா வெளியே கொண்டு போய் சுத்திக்காங்க வச்சிருந்தாங்க. ஆமாம், சோஃபா நம்ம வீட்டில் இருக்கிறதையும் எடுத்து வச்சிரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் சீட்டு, இது வந்து நம்மளோட சேரு. இது கிட்டத்தட்ட போட்டு எத்தனை 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு, அது அப்படியே கிடக்கு. இங்கே நிறைய திங்ஸ் கிடக்கும், வேணுங்கிறவங்க இல்லாதவங்க எடுத்துகிட்டு போவாங்க, இல்லைன்னா எல்லாம் குப்பைக்கு தான் போவோம். நம்ம ஓடா. பூவெல்லாம் நல்லா அழகாக இருக்கு. இது நம்ம ஊரில் அந்த வெள்ளை கலரில் பூக்கும் அந்த பூ தான். அதான் அதான் இது பாரு, மாதுளஞ்செடி. ஆனால் கடை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கடை தான், ஆனால் எவ்வளோ லைட் வச்சுருக்காங்க வர எல்லாமே. அப்படியே எவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க சாமி. அங்கே வந்து காய்ங்க பழங்க ஐட்டம் இருக்கு. வாழைப்பழம் தான் போட்டுருக்காங்க. பழம் வச்சுருக்காங்க, காய் கீரை இந்த மாதிரி ஐட்டம். கீரை எடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஒரு ஒன்று ஒன்று திங்ஸ். அர்ஷிதா எங்க மாமா நட்ஸு பாருங்க. இங்கேயே வந்து இந்த கடையிலே வந்து இங்கேயே வாங்க பாருங்க, மீன் மட்டனை இந்த மாதிரி வாங்குற ஐட்டமும் எல்லாமே வச்சுக்கிறாங்க. ஹாய் சொல்லுங்க. இவர் வந்து இங்கேதான் இருக்காராம், துபாய்க்கு வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கையில பாப்பாவுக்கு வந்து அர்ச்சிதாவுக்கு வந்து அங்கே தான் வந்தால் வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, அதனால அர்ச்சிதாவோட ஃப்ரெண்டு அவருக்கு பேசுகிறாரு. அதனால் இப்போ நான் சொல்லவும் என்னென்ன மீனுன்னு கேட்டேன், மீன் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. சொல்லுங்க நான் என்னென்ன மீன். இந்த மீன் கின் ஃபிஷ். இந்த மீன் அரபி காத்து ஃபிஷ், அரபி காத்து. ஊர்ல கிழங்கா மீன். கிழங்கா மீன். இந்த மக்ரோனா, இந்த ஃபிஷ் மக்ரோனா. இந்த டூனா. டூனா. இந்த வாரக்குடா. வாரக்குடா. இந்த பிளாக் பாப்லிக். இந்த ஃபிஷ் மத அமூர். இது உங்க உங்களை நாட்டுல தான் சங்கரா. சங்கரா. இந்த வீட்ல சுல்தான் இப்ராஹிம். சுல்தான் இப்ராஹிம். துபாய் சுல்தான் இப்ராஹிம். இது ஒயிட் பாம்ப்ரெட். கிராப். கிராப். இது மாந்தி அரபி சர்தி. நம்ம ஊர்ல எங்க ஊர்ல மத்தி வந்து சின்னதா இருக்கும், இங்க பெருசா இருக்கு. அது பெருசா இருக்கு. பெரிய மத்தி இருக்கு. இது கெளுத்தி. இது சின்ன. இந்த மீன் தான் ஸ்கிட்டி பா. இங்க என்ன இருக்கு? அது ஸ்கிட்டி. ஸ்கிட்டி. கூந்தல். கூந்தல். மீன் தான அந்த. இந்த மீன் தான் ஸ்கிட்டி பா. அந்த அந்த ஆளு யாரு? அரபி. அரபி சாப்பிடணும். ஓ என்ன மீன்? டிடி பாராவா? டிடி பாராவா. Okay,
இங்க என்ன கறியா? இங்க பாரு, இங்க பாருங்களேன் என்னென்ன கறிங்கிறத அப்படியே பாக்கெட் போட்டு எல்லாமே இருக்கு. என்ன சொல்றான்? மட்டனு, இது என்ன ஈரல் போல இருக்கு? ஈரல்ல கல்லீரல், மாவீரல், எது காலு? இது வந்து பிரஸ்ட் மட்டும் இருக்கும். பிரஸ்ட்னா கறி மட்டும், எலும்பு இல்லாம. பெருக்கி கொஞ்சம் எடுத்துட்டேன். ஓ, சின்ன கடை தான், ஆனால் எல்லாமே வச்சுருக்காங்கப்பா. இப்போ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இளநி. நம்ம ஊர்லலாம் இளநி வேணும்னா எங்கே இளநி விற்கிறாங்களோ அங்கே போய் வாங்கி சாப்பிடுவோம். இல்லைன்னா ஊருக்குள்ளெல்லாம் மரம் இருக்கிற இடத்தவங்கள்ட்ட கூட கேட்டு நம்ம வாங்கி குடிச்சிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இளநிக்கு ஆசைப்பட்டால் எல்லா கடையிலையுமே வச்சுருக்குறாங்க இளநி. இங்கே கொண்டாமா எல்லா பேரையும் தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு வாரம் நான் குடிச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இளநி எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இருக்குது. அந்த இளநினா நம்ம வந்து இந்த கார இதில் இருக்கிறது போடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. சூழ்ந்து போட்டால் எப்படி இருக்கோ அந்த. நீ என்னடா வாங்கிக்கிட்ட? லெச்சி மில்க்கா. சூப்பராக இருக்கு. பெரியம்மாக்கு தந்துருவியா? ஒன்றா ம், சரி சரி, நீ குடி, நான் வாங்கிக்கிறேன். இந்த இளநி வந்து இந்த வழுக்கலாம் எடுத்து போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குண்டா. எல்லா ஜூஸும் குடிக்கிறத விட இந்த இளநி ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா டேஸ்டியாக இருக்குது. நல்லா தூக்கத்தில் இருக்கா? டெய்லியும் வந்தீங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம் இந்த மாதிரியே சாப்பிட வேண்டியதாக இருக்குன்னு வனிதா வந்து இன்னைக்கு வந்து பீஸா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. வந்து பார்த்தீங்கன்னா பீஸா வந்து நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. சீஸ் போட்டுலாம் செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்குது. நான் எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வனிதா செஞ்சுருக்க பீஸாவை நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு. பன்னீர் பீஸா. பீஸா ரொம்ப சூப்பராக இருக்குது. பாஞ்சரி பண்ணப்போ கடையில் வாங்கி சாப்பிட்டேன், அது மாதிரியே இது இருக்குது. நல்லா ருசியாக வந்து சூப்பராக இருக்குது. ஹாய் சொல்லுங்கள். நம்ம இப்போ எங்கெங்கோ வந்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம், பானிபூரி சாப்பிட வந்திருக்கோம், வெளியில் வந்திருக்கோம். சரி, அதான் இப்படி பார்க்கலான்னு. மெட்ரோவா? இது வந்து மெட்ரோவா. சூப்பராக இருக்குது. ஏன்னா ட்ரெயின் வந்து ஏறுறது இங்கே தான் போல இருக்குது. ஒரு நாளைக்கு வனிதா சொன்னிச்சு ட்ரெயினையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குவ. இப்போ கார்லாம் ஒரே லைன் தான். சாமா வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி,
சமோசா இந்த மாதிரி சாப்பிட்ற இடம் அது. அதனால் வந்திருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையா மத்தியானம் மட்டன் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு வந்தோம். இப்போ வந்து குளிச்சுட்டு சரி பானிபூரி சாப்பிட வரலான்ட்டு. பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். டீ இது வந்து தகி சாட் மசாலா. அம்மோ இது வந்து இந்த சமோசா இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த சாட்டு. அப்புறம் இது வந்து பானிபூரி மாதிரி அது ஒரு இது. அப்புறம் இன்னும் வேற என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் டீ குடிங்கன்னா நீங்கள் சூடாக தானே குடிக்கணும். சூடாக குடிச்சா தான் டீ. அதனால் சூடாக டீ குடிக்கணும். பாப்பா பத்திரம் பாப்பா பத்திரம் பண்ணுறோம். இங்கே என்ன கொஞ்சம் குடிச்சிருக்காக்கா டீ நல்லா இருக்கா? இது வந்து மசாலா டீ. மசாலா டீ நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கா கேட்குற? இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அரிசிதான் தான் டெய்லியும் பிரியமா. நாளைக்கு பிரியா நாளைக்கு பிரியா ஊருக்கு போதும் பிரியமா இங்கே ஒரு இங்கே இருக்கிறியமா அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மோ பெரியமா வந்திருக்கு புடிச்சிருக்கா உனக்கு? பெரியமா நாளைக்கு ஊருக்கு அனுப்பலாமா? ஏன் சரி நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுல ஊருக்கு போட்டும் பெரியமா. சரி ஓகே ஓகே சரி போய் கைகள் டவுடு இருக்கும் நீ வச்சிருக்க எடுத்து சாப்பிடுதான் சுண்டலான்டா. நல்லா டேஸ்டியா இருக்கு. மிளகு நல்லா தூக்கலா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து என்ன துணிதா? பிரெட்டா? இது வந்து பாவ் பாஜி. என்னது? பாவ் பாஜி. அப்படின்னா பிரெட்ல வந்து எல்லாம் வச்சு வச்சிருப்பாங்க. பிரெட் வந்து கிரேவி. நீ பாருங்க இங்க உள்ள பஜ்ஜி இதெல்லாம் பானிபூரியில இந்த மாதிரிலாம் போட்டு தர்றாங்க. பஜ்ஜி சமோசா வடை ஜிலேபி பாருங்க இங்க ஒரு டிஃப்ரெண்டான ஜிலேபியா இருக்கு. ஐஸ்கிரீம் கதவு பாருங்க யாரும் வந்தா வருது யாரும் வரலன்னா டக்குனு பூட்டிருக்காங்க. பாருங்க யாரும் வந்தா திறந்துக்குது யாரும் இல்லைன்னா அப்படி முடியுது பாருங்க. வரலையா முடியிருக்கு. இங்க பாருங்களேன் மேல ட்ரெயின் போகுது பாருங்க. ஆஹா
எட்டு வேகத்துல போகுதுப்பா, ஜல்லுன்னு சூப்பரா. இதான் வந்து கேஸ் வண்டியா, ஃபோன் பண்ணா 10 நிமிஷத்துல கொண்டு வந்துருவாங்களாம். கோழிய வருது.